வெல்கம் யூவர்ஸ். நம்ம சூப்பர் ஹீரோக்கெல்லாம் மூவில தான் அதிகமாக பார்த்துருப்போம். ஆனது உண்மை இல்லை, அது கிராஃபிக்ஸாக கூட இருக்கலாம், இல்லைன்னா டூ போட்டு கூட நடிக்க வச்சிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்ல மனிதர்களால் செய்ய முடியாத சில விஷயங்களை சில மனிதர்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த வீடியோவில் மனித உடலோட வரம்புகளை மீறி சில அதிசயமான விஷயங்களை செய்கிற மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ வீடியோ எடுத்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது திறமை இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது பிளேன் இன்வெக்டார். பொதுவாக ஒவ்வாள்கள் நைட் டைம்ல தான் உணவு தருறதுக்கு வெளியில் வரும். அப்போ ஒவ்வாளுக்கு நைட் டைம்ல பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருக்குமோ நினைச்சிருப்போம். ஆனா ஒவ்வாளுக்கும் நம்மள மாதிரி நைட் டைம்ல பார்வை தெரியாது. அப்புறம் எப்படி நைட் டைம்ல இறை தேடி சுத்திட்டு இருக்குன்னா எக்கோலொகேஷன் சொல்லக்கூடிய முறையை யூஸ் பண்ணி தான். இந்த விஷயத்தை நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒவ்வாள்கள் அதை பறக்க நினைக்கிற பாதையில அல்ட்ரா சவுண்ட் வெளிப்படுத்துது. அந்த சவுண்ட் சரௌண்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகி வரத வச்சுதான் நம்மளோட பாதையில தூரம் ஆப்ஜெக்ட் இல்ல, நம்ம பறக்கிறதுக்கு ஏத்த பாதை தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வாள்கள் மட்டும்தான் எக்கோலொகேஷன் முறை யூஸ் பண்ணி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு மனிதர் இந்த முறை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோல பாக்குற நம்மளோட நேம் டேனியல் கிஸ். யூஎஸ்ஏ சேர்ந்த இவர் சின்ன வயசுல ரெட்டினா பிளாஸ்மான்ற நோயால பாதிக்கப்பட்டு அவரோட பார்வை இழந்துட்டாரு. ஆனா அவர் எக்கோலொகேஷன் முறை யூஸ் பண்ணி சாதாரணமான மனிதர்களை மாதிரி ஜாக்கிங் போறது, சைக்கிளிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வராரு. இவர் இது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி பார்வையற்ற மனிதர்களுக்கும் எக்கோலொகேஷன் முறை சொல்லி கொடுத்துட்டு வராரு. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்விசிபிள் க்ளோஸ். நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டிராப் சூடான கையில விழுந்தாலே நம்ம கதற ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் அந்த எண்ணெய் பட்டடம் பொத்து போயிடும். இப்படி இருக்கும் போது தாய்லாந்தை சேர்ந்த சமையல்காரர் சின்ன பிள்ளைங்க தண்ணியில கையை விட்டு விளாடுற மாதிரி கொதிக்கிற நிலை கையை விட்டு சிக்கன் பொறிக்கிறாரு. இவரோட நேம் கான்டிசன். எந்த ஒரு கரண்டியுமே யூஸ் பண்ணாம கொதிக்கிற நிலை கையால் எடுத்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. இதுவே நம்ம பண்ணியிருந்தா சிக்கன் புரிஞ்ச மாதிரி நம்ம கையும் புரிஞ்சிருக்கும். இந்த மனுஷருக்கு ஏதாவது சக்தி இருக்குமான்னு தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்னேக் சார்மர். பாம்பை பார்த்தாலே படைய நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்மள மேக்ஸிமம் எல்லாருக்குமே பாம்பை பார்த்தாலே அள்ளு விட்டுரும். எதுக்குன்னா அதோட அருவறுப்பான உடல் அமைப்பும் மனிதர்கள் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க விஷயம் தான் காரணம். ஆனால் சில ஸ்னேக் ஹண்டர்ஸ் எல்லாம் ஏதோ கரப்பாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி அசால்ட்டாக பிடிக்கிறாங்க. ஆனால் ஸ்னேக் ஹண்டர்ஸ் கூட பாம்போட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்னேக் சார்மரான அசர் அமித் பாம்போட குடும்பம் எடுத்துட்டு வராரு. வீட்டில் பெட்ஸை நம்ம நாய் வளர்க்குற மாதிரி அவர் பாம்பு வளர்த்துட்டு வராரு. பாம்புல கையில் தூர்றதுக்கு நம்ம அருவறுப்பாக நினைப்போம். ஆனால் அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கிஸ் கொடுக்குற மாதிரி பாம்பு கிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் மூவிஸ் பார்த்துட்டு ரசிக்காதவங்க இருக்க முடியாது. இந்த மூவிஸை பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி சக்தி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு உண்மையாக இது மாதிரியான சக்தி கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லுக்கு டிகின் நகரத்தில் வசிக்கிற எலின் ராபர்ட்டுக்கு தான் இந்த சக்தி கிடைச்சிருக்கு. ரொம்ப உயரமான 100 கட்டிடங்கள் மேலே எந்த ஒரு அடிசன் சோர்ஸ் இல்லாமல் ஏறியிருக்காரு. இந்த மனிதர் பாரிஸில் இருக்க எஃபெல் டவர்ல இருந்து பாரிஸில் இருக்க டார்லர் பார்வர இவர் நூற்றுக்கணக்கான பில்டிங்ஸ் மேலே ஏறி சாதனை படைச்சிருக்காரு. இவர் ஏறிய பில்டிங்ஸ் அண்ட் டவரோட ஹைட் பார்த்தோன்னா 140 மீட்டர்லேருந்து 350 மீட்டர் வரை இருக்குமா. நமக்கெல்லாம் மொட்டை மலையிலேருந்து கீழே பார்த்தாலும் தலை சுற்றிடும். ஆனால் இந்த மனுஷன் 350 மீட்டர் உயர வர அசால்ட் ஏறி இருக்காரு. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஹியூமன் மேக்னெட். நீங்கள் உங்களோட உடம்புல மெட்டல் ஸ்பூன் மாதிரியான பொருட்களை எந்த ஒரு தந்திரம் யூஸ் பண்ணாமல் நிற்க வச்சிருக்கீங்களா? ஆனால் ஜியோஜிவஸ் சேர்ந்த எட்டிபிள் அல்கை என்ற நபர் அவரோட உடம்புல 60 ஸ்பூன்களை எந்த ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணாமல் நிற்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு இரும்பு தடவை நெஞ்சில் ஒட்ட வச்சு அது மேலே ஒரு ஆளை உட்கார வச்சிருக்காரு. ஸ்பூனில் உடலை ஒட்ட வைக்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் ஒரு தகடு மேலே ஒரு நபரை உட்கார வச்சு அதை அவரோட நெஞ்சில் ஒட்ட வச்சு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஐரோப்பிய விஞ்ஞானிகள் அவரோட உடம்புல என்ன மர்மமான பண்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே யூவர்ஸ், நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோ பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.